நாகூர் கந்தூரி விழாவிற்கு வருகை தரும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திமுக, காங்கிரஸ், பிசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லெனின் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். லெனின், என்ன நடந்தது விவரங்கள்? அமருத், நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் உலக புகழ் பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்கா அமைந்துள்ளது. தர்காவின் 467வது கந்தூரி விழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் இன்று நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நாகூருக்கு வருகை புரிந்துள்ளார். இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வந்து ஆளுநருக்கு தமிழக அரசுக்கு ஆளுநர் ஒத்துழைப்பு கொடுக்காததை கண்டித்தும் நீட் மற்றும் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு கையெழுத்து மறுத்து வருவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து கீழ்வலூரில் கருப்பு கொடியை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளுநர் வருவதற்கு முன்பு இந்த கூட்டணி கட்சியினர் திமுக உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்டோர் கீழ்வலூர் புறவழிச்சாலையிலே குழுமி ஆளுநருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அந்த வழியாக ஆளுநர் வருவதற்கு முன்பே காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி உடனடியாக கைது செய்து வேனில் அழைத்து செல்லப்பட்டு மண்டபத்தில் அழைத்து சென்றனர். அதற்கு பிறகு ஆளுநர் வருகையை உறுதிப்படுத்தி அந்த வழியாக ஆளுநரை அனுப்பி வைத்தனர். அந்த காலையிலிருந்தே போலீசார் குவிக்கப்பட்டு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருந்த நிலையில் இப்பொழுது அந்த ஆளுநர் வந்து நாகூர் தர்காவிற்கு வழிபடுவதற்காக சென்றுள்ளார்கள். அமரத், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.